ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா பசுமலை. ஸோ பசுமலையில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மூணு மலை இருக்குது. ஒன்று வந்துட்டு தாஜ் ஹோட்டல் இருக்கிற மலை, அது பார்த்தீங்கன்னா அப்படியே பசுமலை ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கும் அந்த மலை. இன்னொரு மலை பார்த்திங்கன்னா வந்துட்டு பைக்காரா பஸ் ஸ்டாப்லேருந்து அப்படியே உள்ளே போனீங்கன்னா இபி ஆஃபீஸ் வரும், இபி ஸ்டேஷன் சாரி. ஸோ அந்த இபி ஸ்டேஷன் இருக்கிறது ஒரு சின்ன மலை மேலே தான் அந்த இபி ஸ்டேஷன் இருக்குது பைக்காரக்குள்ளே. இன்னொரு மலை பார்த்தீங்கன்னா மாடக்குளம் கம்மாக்கு அப்படியே பேக் சைடு. ஸோ அங்கே ஒரு அம்மன் கோவில் இருக்குது அந்த மலை உச்சியில். பட் இன்றைக்கி நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த தாஜ் ஹோட்டல் இருக்குல்ல, ஸோ அந்த மலைக்கு தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். அஃப்கோர்ஸ் அந்த மேலே கடைசி வரைக்கும் நம்ம வந்து போக முடியாது, ஏன்னா ஃபென்ஸ் பண்ணியிருப்பாங்க, தாஜ் வந்து ஃபென்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ட்ரெஸ் பாஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபென்சிங் வரைக்கும் நம்ம போகலாம். சப்போஸ் நீங்கள் தாஜ் ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு அந்த பசுமலைக்கும் பைக்காருக்கும் இடையில் உள்ள அந்த ஹோட்டலோட என்ட்ரியே இருக்குது. ஸோ அதில் வழியாகவே நீங்கள் போகலாம். பட் வந்து நாங்கள் அந்த ஹோட்டலுக்கு நம்ம போகல, நம்ம ரெண்டாவது அவங்க பெர்மிஷன் வாங்கணும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கனால நம்ம வந்து அவங்க ஹோட்டலுக்குள்ளே நம்ம போகல. ஸோ நம்ம வந்துட்டு அந்த ஹோட்டல் இருக்கிற மலையிலே பேக் சைட்லேருந்து நம்ம அந்த மலை மேலே ஏறி வரப்போகிறோம். ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா என்சிசியோட ஃபயரிங் ரேஞ்ச் வந்து இந்த மலையில் தான் இருக்கும். பட் வந்து இப்போ எந்த இடத்துல கூட என்னால் லொக்கேட் பண்ண முடியல. ஸோ அந்தளவுக்கு வந்து கருவேலங்காடாக இருக்குது ஏரியா ஃபுல்லாக. இப்போ அந்த மலையில் நம்மளை கூப்பிட்டு போகிற ரெண்டு பசங்க பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் உள்ள பசங்க, அவன் ரெகுலராக இங்கே தான் விளையாடுவாங்களாம். ஸோ அந்த பசங்களோட தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நாம் பிகின் பண்ண இடம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஃபென்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபென்ஸ் வந்து தேவசாயம் ஸ்கூலோட ஃபென்சிங். அது அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா அந்த மலையில் கொஞ்சம் தூரம் ஏறிட்டோம்னா தாஜ் ஹோட்டலோட ஃபென்சிங் பார்க்கலாம் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அப்படியே கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு பசுமலை ஸ்கூல் இருக்குல்ல, பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூலில். ஸோ அந்த ஸ்கூலோட பில்டிங்ஸ்லாம் போய் பார்க்கலாம். ஸோ அவங்களோட ஃபென்சிங் இருக்கும். அதுபோல் இந்த மலையிலேருந்து அழகான வியூ கிடைக்கும். திருப்பன்ற மலை, தெங்காக்கம்மா, சௌராஷ்டிரா ஸ்கூலு, மியூசிக் காலேஜு, மன்னர் காலேஜு, அதுக்கப்புறம் வந்து ஆர்மியோட ப்ளே கிரவுண்டு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மலையிலேருந்து ரொம்ப அருமையான வியூ கிடைக்கும். பெரும்பாலும் நம்ம வந்து பெரியார்லேருந்து திருப்பனந்தபுரம் போகிறோம்னா நம்மளுக்கு வந்து பசுமலைனா அது தாஜ் ஹோட்டல் இருக்குல்ல, ஸோ அந்த மலை மட்டும்தான் நம்மளுக்கு வியூ கிடைக்கும். அந்த இபி ஸ்டேஷன் இருக்கிற மலை, அந்த மாடக்குளம் அந்த அம்மன் கோவில் இருக்கிற அந்த மலையில் வந்துட்டு அந்தளவுக்கு தெரியாது. பட் நம்ம சௌராஷ்டிரா ஸ்கூலில் சாரி சௌராஷ்டிரா காலேஜ் போகும்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த மாடக்குளம் கம்மாவுக்கு பேக் சைடில் உள்ள மலையும் தெரியும் நம்மளுக்கு. இந்த மலையை சுற்றி உள்ள வில்லேஜஸில் உள்ளவங்க வந்துட்டு ஆடு மாடு மேய்க்கிறனால பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளியரான பாத் இருக்குது. அந்த மலை மேலே ஏறுறதுக்கு ஒட்டடி பாதை மாதிரி நல்ல பாதை இருக்குது.
மலைக்கு மேலே வந்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சஸ் கிடையாது, ஏன்னா கம்ப்ளீட்டாக ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே எங்களுக்கு கீழே வந்துட்டு பசுமலை ஸ்கூலோட பில்டிங்லாம் தெரியுது. அப்படியே ஆப்போசிட்டில் தூரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜினியரிங் காலேஜ், தேரஜ் இன்ஜினியரிங் காலேஜ், திருப்பொன்றமலை, தெங்காக்கம்மா, இதெல்லாம் வந்து செமையான வியூ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா மலையிலேருந்து கீழே இறங்கி இந்த மூணு மலையும் கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ட்ரோன் ஃப்ளை பண்ணி பார்ப்போம்.